அனைவருக்கும் வணக்கம். தினமும் ஒரு திருக்குறள். இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகின்றவன் அறத்தின் இயல்பை உடைய மூவர்க்கும் நல்வாழ்வில் நிலை பெற்ற துணையாவான். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தே இறந்தவர்க்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கின்றவன் துணையாவான். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்து ஆறு ஓம்பல் தலை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் கற்றத்தார் தான் என்ற ஐவகை இடதும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும். பழியஞ்சி பாட்டூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்சான்றும் இல். பொருள் சேர்க்கும் போது பழிக்கு அஞ்சி சேர்த்து செலவு செய்யும் போது பகுத்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்பொழுதும் குறைவதில்லை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? ஒருவன் அறநெறியில் இல்வாழ்க்கையை செலுத்தி வாழ்வானால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன? இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் வாழ முயல்கின்றவன் பல திறத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகின்றவன் ஆவான். ஆற்றின் ஒழுக்கி அறன் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. மற்றவரையும் அறநெறியில் ஒழுகச் செய்து தானும் அறம் தவறாது இல்வாழ்க்கை தவம் செய்வாரை விட மிக வல்லமை உடைய வாழ்க்கையாகும். அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும். அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும். வையத்துள் வாழ்வு